குழந்தைங்க ஸ்கூல் விட்டு ரொம்ப டயர்டாக வரும்போது அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி, அவங்க ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, பிரெயினை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு மில்க் ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஃபுல்லாக பாரு. வீடியோக்கு நான் எங்கே போகிறது? நம்மளோட சேனலில் தான் இருக்கு. அப்போ எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விடு. கண்டிப்பாக அனுப்புகிறேன். இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இங்கே சொல்லியிருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை இன்னும் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பால் கிடைக்குதோ அந்த பால் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் சூடான தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதுக்கு மெயினாக தேவையானது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பாதாமும் கசகசாவும் தான். நான் ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கிறேன். அதை இந்த வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். நீங்கள் நைட்டே ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. பாதாமும் கசகசாவும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பாதாமோட ஸ்கின்னை தனியாக அப்படி நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச இந்த பாதாமையும் கசகசாவையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. பார்க்குறதுக்கு பால் மாதிரியே இருக்கணும். பாருங்கள், பார்க்க பால் மாதிரி எப்படி இருக்குது. இதை நீங்கள் கையில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறுன்னு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பனங்கல்கண்டு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்கண்டு பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறதுனால லைட்டாக இதை தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பாலை காய்ச்சி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பாலாடை வந்து பிடிக்காது. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த பாலாடையை தனியாக எடுத்து இதை ஃப்ரெஷ் க்ரீமுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இது கிரேவியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாயகண்ட பாத்திரத்தில் 250 ml பால் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பால் அடிப்பிடிக்காமல் பொங்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் கசகசா பாலை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை இதே மாதிரி கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற பனங்கல்கண்டை சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுக்கு பதிலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன் இல்லை. அதனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ இதில் ஒரு 4-5 குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லேட்டா பரவாயில்ல. இதை கிளறும் போது சைடில் வந்து ஆடையெல்லாம் படியும். அந்த ஆடையை திரும்ப பால்லேயே சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் சில நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிளாஸில் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாங்க. இது வாரத்தில் ஒரு 2 தடவை சாப்பிட்டு வந்தால் ஸ்கின் நல்லா பளபளன்னு ஆகுங்க. உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். இந்த சூப்பரான டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நன்றி.